Hello student, today we are going to study the lesson 4 Bobo. First miss kuduthirukra picture paarenga, and the picture la or girl irukka, and the girl vandu enna pandra appadina hand la vandu or bird vechirukka. It's why it was a tiny and ugly bird, okay va? So in the story la in the girl ku eppadi and the bird kadachathu abingiradha patti da and the bird ava vandu eppadi vandu safe ah vechirukka abingiradha patti da and the story la nama padikka porom, okay va? Bobo Bobo அப்படினா என்னன்னா it was mentioned the bird இது வந்து என்ன பண்ணுதுன்னா bird mention பண்ணுது it was a foolish and silly bird so bird ஓட நேம் தான் என்னது அப்படினா Bobo I first saw Bobo one day when I was out walking on a village road ஒரு நாள் இந்த girl வந்து என்ன பண்றா அப்படினா இந்த Bobo bird பார்க்கறா அவ என்ன பண்றானா வெளியில வந்து வில்லேஜ் ரோட்ல வந்து என்ன பண்றானா அவுட் வாக்கிங் போயிருக்கா ஐ வாஸ் கோயிங் ஸ்லோலி அலாங் என்ன பண்றா மெதுவா நடந்து போயிட்டு இருக்கா திங்கிங் ஆஃப் நதிங் இன் பர்டிகுலர் ஏதோ ஒரு யோசனையில என்ன பண்றா திங்க் பண்ணிட்டே போறா பட் ஆனா இம்பார்ட்டனா பர்டிகுலரா எதை பத்தி திங்க் பண்ணல சும்மா ஒரு யோசனையில என்ன பண்றா திங்க் பண்ணிட்டே போறா when I happened to look down at my feet அப்போ என்ன பண்றா அப்படினா அந்த கேர்ள் வந்து கீழே குனிஞ்சி பார்க்கறா அவளோட கால் பக்கத்துல And there, not 3 inches away, was a baby bird. 3 inches kaprama enna pannudhu appadina or baby bird. Appadhaan baby bird na ennadhu bird vandhu perusagala chinna bird appadhaan enna senjirukku vandirukku. So andha time la andha bird vandhu enna seira paakura adhu vandhu eppadi irukku appadina he was a tiny. Adhu eppadi irukku tiny means small bird, very small bird, chinna bird a irukku. And quite bare. Bare means without covering, having no feathers. அதாவது அதுக்கு வந்து என்ன செய்யல அதனுடைய சிறகுகள்லாம் என்ன செய்யல முளைக்கல அது எதுவுமே இல்லாமல் சின்ன பேடாக கவரிங் அதோட உடம்புல மேலே அந்த இறகுகள்லாம் கவர் பண்ணியிருக்கலையா அப்படி கவரிங் இல்லாமல் ஹேவிங் நோ ஃபெதர்ஸ் ஃபெதர்ஸ் இல்லாமல் இருக்கு எக்ஸப்ட் ஃபார் எ ஃபியூ ஃபைன் ஃபெதர்ஸ் ஃபைன் ஃபெதர்ஸ் மீன்ஸ் யங் இட் வாஸ் ஏ யங் பேர்டு ஹிஸ் ஃபோப்பிள் ஸ்கின் வாஸ் All wrinkly. In fact, he was rather than an ugly baby. Wrinkly means small folds or lines in the skin. அதோட ஸ்கின்ல எல்லாமே எப்படி இருக்கு அப்படினா சின்ன சின்ன வரிகளா கோடு கோடா இருக்கு. அது வந்து எப்படி பேர் ugly bird. Ugly birdனா not a beautiful bird. அது வந்து அழகான bird கிடையாது. கொஞ்சம் அசிங்கமான bird ஆ இருக்கு. Oh, I thought he must be a baby blue jay. Blue jay means it was an American bird. And it have a blue feathers. அது என்ன பண்ணியிருக்கு அது வந்து ஒரு அமெரிக்கன் பேர்டு ப்ளூ ஜாய் அப்படின்னா அமெரிக்கன் பேர்டை தான் நம்ம ப்ளூ ஜாய்ன்னு சொல்லுவோம் ஸோ அந்த பேர்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ப்ளூ கலரில் ஃபெதர்ஸ் வந்து என்ன செய்யுமா அதுக்கு வந்து இருக்குமா ஸோ அதுதான் வந்து இந்த அமெரிக்கன் பேர்ட் த ஃபர்ஸ்ட் திங் யூ ஆட் டு டூ ஆஃப்டர் ஃபைண்டிங் எ பேபி பேர்ட் அண்ட் த கிரவுண்ட் இஸ் டு லுக் ஃபார் த நெஸ்ட் ஃப்ரம் விச் ஹீ ஹேஸ் ஃபாலன் அந்த கேர்ள் வந்து அப்போ என்ன சொல்கிறான் நீங்கள் என்ன செய்வீங்க எப்போவுமே வந்து ஒரு பேர்டை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த அதை சுற்றி அந்த கிரவுண்டில் வந்து அந்த பேர்டோட நெஸ்ட் எங்கேயாவது இருக்கா அப்படிங்கிறத என்ன செய்யணும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கேர்ள் வந்து சொல்கிறா ஸோ ஐ லுக்குட் அப் இன் டு த ட்ரீ அபோவ் அந்த பொண்ணு என்ன பண்ணலாம் அதை தான் செஞ்சுருக்கா என்ன பண்ணியிருக்கா லுக் பண்ணி பார்த்துருக்கா அதாவது எங்கேயாவது நெஸ்ட் வந்து இந்த பேர்டோட நெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறா I could see no nest at all. From where had he come? அவன் என்ன பண்ணுறா சுற்றி பார்த்தப்போ அந்த கேர்ள் பார்த்துருக்கா பட் எங்கேயுமே என்ன இதில் நெஸ்ட் இல்லை ப்ளஸ் எங்கேருந்து அந்த பேர்ட் வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்டு யோசிக்கிறான் ஐ லுக்குட் அட் ஹிஸ் ஃபன்னி அக்லி லிட்டில் ஃபேஸ் ஹலோ பூபு ஐ செட் அப்போ அந்த கேர்ள் என்ன சொல்கிறா நான் பார்த்தேன் அந்த பேர்ட் வந்து எப்படி இருந்துச்சு ஃபன்னியாக பண்ணுது நம்ம சொல்லலாம் பார்க்க சிரிப்பாக வருது நகைச்சுவையாக பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஃபன்னியாக இருக்குது ப்ளஸ் அக்லி லிட்டில் ஃபேஸ் அது எப்படி இருக்குது அதோடய ஃபேஸ் வந்து அந்த அளவுக்கு அழகாக இல்லை அழகாக இல்லாமல் சின்ன ஃபேஸாக இருக்குது அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறான் அந்த போபோ கூட பேசுகிறான் ஹலோ போபோ ஐ ஷர்ட் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த போபோட்ட பேசுகிறான் ஹிஸ் பீக் வாஸ் வெரி எல்லோ அண்டு பிக்கு அது வந்து எப்படி இருக்கான் அதோடைய அந்த வாய்ப்பகுதி அழகு பகுதி சொல்லுவோம்லையே அது வந்து எப்படி இருக்கான் பிக்காக இருக்குது அதே மாதிரி பெருசாக இருக்குது அதுக்கப்புறம் அப்படி எப்படி இருக்குன்னா எல்லோ கலரில் இருக்குது ஹீ ஓப்பன் இட் வைட் அண்ட் எ லவுட் ஸ்குவாக் கேம் அவுட் ஆஃப் ஹிம் எ வெரி லவுட் ஸ்குவாக் ஃபார் எ சச் எ பேபி
அது என்ன பண்ணுது அப்படினா அந்த ஓபன் அதோட அந்த மவுத் வச்சு பீக் வச்சு என்ன பண்ணுது அப்படினா இல்ல வாயை திறந்து லவுடா என்ன செய்து சவுண்ட் கொடுக்குது லவுட் கிரை என்ன செய்து சவுண்டா அழுகுற மாதிரி அதோட சவுண்ட் இருக்குது came out of him a very loud squawk for a such baby என்ன செய்து சவுண்டா என்ன செய்து சவுண்ட் கொடுக்குது I held Bobo high up with my hand அந்த கேர்ள் வந்து என்ன பண்றா அதோட ஹேண்ட்ல இப்படி உயரமா கையில என்ன செய்றா தூக்கி வச்சு அந்த பேர்ட காமிக்கா எதுக்காக அப்படினா so that his parents might see him அதோட அந்த போபோவோட பேரண்ட் எங்கயாவது இருந்து பார்க்கலாம் பார்த்தா அவங்க வந்து என்ன செய்வாங்க வந்து தேடி வந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக அவ என்ன செய்றா கையில வச்சு அதோட பேரண்ட் பார்ப்பாங்களான்னு பாக்கா if they were anywhere around எங்கயுமே அரவுண்ட்ல சுத்தி எங்கயுமே அதோட பேரண்ட் இல்ல but there was no sign of his parent அவங்களோட பேரண்ட் எங்கயுமே இல்ல தெரியல I tried putting him up in the tree but he fell down again என்ன பண்றா அவ ட்ரை பண்ணி ட்ரீ மேல வைக்கிறதுக்கு என்ன செய்றா ட்ரை பண்றா பட் ஹி ஃபெல் டவுன் அகைன் திருப்பி என்ன பண்ணிருச்சு விழுந்துருச்சு இன் தி எண்ட் ஐ டிசைடட் டு டேக் ஹிம் ஹோம் வித் மீ அதுக்கப்புறம் கடைசியாக அவள் என்ன ஒரு முடிவெடுத்தா டிசைட் பண்ணா அப்படின்னா நம்மளோட சேர்ந்து அந்த போபோவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணா ஸோ ஐ மேட் மை ஹேண்ட்ஸ் இன் டு த சேஃப் ஆஃப் எ லிட்டில் ஹவுஸ் ஃபார் போபோ போபோக்கு என்ன செய்யணும் ஒரு லிட்டில் ஹவுஸ் வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மேட் பண்ணணும் அப்படி அவனோட அவளுடைய கையால் மேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் ஐ ஸ்டார்டட் ஆஃப் டவுன் த ரோட் வேர்ட்ஸ் ஹோம் ஸோ என்ன செஞ்சிட்டா ரோட்லேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டா பட் ஆல் ஆஃப் எ சடவுன் ஐ தாட் ஆஃப் பீடி அவள் போகணும்னு சொல்லி கிளம்பிட்டா பட் திடீர்னு சடனாக அவளுக்கு ஒரு தாட் தோணுச்சு என்ன அப்படின்னா பீடி இருக்கே அப்படின்னு பீடி மீன்ஸ் இட் வாஸ் எ கேட் ஹி இஸ் மை கேட் எ வெரி ப்ரௌட் கேட் அஃப்கோர்ஸ் ஹி வாஸ் ஒன்லி எ கிட்டன் தென் பட் ஐ ஹேட் ஹியர்ட் டேல்ஸ் ஆஃப் வாட் கிட்டன்ஸ் மை டு டூ லிட்டில் பேர்ட்ஸ் ஸோ அவள் என்ன சொல்கிறா பீடிங்கிறது அவளுடைய கேட் என்னோட கேட்டு ஸோ அது வந்து வெரி ப்ரௌடு கேட் அது வந்து எப்படி ஒரு பெருமையான கேட் அப்படின்னு சொல்லி அந்த கேட்டை பற்றி பெருமையாக சொல்கிறா பட் ஆனால் அது வந்து என்னது அப்படின்னா ஒன்லி கிட்டன் மட்டும்தான் அப்படிங்கிற அதாவது கேட் அப்படின்னா பெரிய பிக் பூனையே நம்ம என்ன செய்வோம் கேட்டுன்னு சொல்லுவோம் ஸோ அதோட குட்டியை நம்ம என்ன சொல்லுவோம் கிட்டன் சொல்லுவோம் ஸோ அது வந்து ஒன்லி கிட்டன் கேட்டு தான் ஆனால் வந்து நான் ஸ்டோரியிலலாம் கேட்டிருக்கேன் அதாவது ஒரு கிட்டன் வந்து பேர்ட்ஸை வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி நான் கதைகளில் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஸோ ஐ வாஸ் வெரி கேர்ஃபுல் டு கீப் தம் அப்பார்ட் அது என்ன செய்யணும் பீடிக்கிட்ட இருந்து அதை வந்து கொஞ்சம் தள்ளியே வைக்கணும் அப்படிங்கிறதுல என்ன பண்ணாலாம் அவள் கேர்ஃபுல்லாக இருந்தாலாம் அட் நைட் ஐ லாக்டு பீடி அவுட் ஆஃப் மை ரூம் என்ன செஞ்சா அன்றைக்கி நைட்டு பீடியை வந்து அவளுடைய ரூமை விட்டு வெளியில் என்ன செஞ்சிட்டா லாக் பண்ணி வச்சிட்டா வாயில் ஐ ஸ்லெப்ட் வித் போபோ பிசைட் மீ ஆன் த பில்லோ அதுக்கப்புறம் என்ன செஞ்சா அப்படின்னா அந்த போபோவை அவள் பக்கத்திலே தலையனை பக்கத்திலே வச்சுட்டு என்ன செஞ்சுருக்கா தூங்கியிருக்கா ஐ வாஸ் அஃப்ரைட் ஆஃப் ரோலிங் ஓவர் ஆன் ஹிம் ஸோ ஐ யூஸ்டு டு கீப் வேக்கிங் அப் எவ்ரி ஒன்ஸ் இன் எ வைல் டு மேக் ஷுர் ஹி வாஸ் ஸ்டில் அலைவ் ஸோ அவளுக்கு வந்து என்ன என்ன செஞ்சுருக்கு ஒரு பயம் இருந்திருக்கு எங்கே அந்த பேட் பக்கத்தில் அந்த போபோ பக்கத்தில் என்ன செஞ்சுருவோம் அதை அமைக்கிறோமோ உருண்டு அது மேலே விழுந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடு என்ன செஞ்சுருக்கா தூங்கியிருக்கா ஸோ அப்பப்போ என்ன செஞ்சுருக்கா கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சு அந்த போபோ வந்து நல்லா இருக்கா இருக்குதா அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்கா செக் பண்ணிகிட்டே இருந்திருக்கா ஸோ இதுவரை இன்றைக்கி ஸ்டோரியில் பார்த்துருக்கோம் ஸோ இதோட கண்டினியூஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ